ஏராளமான தமிழ் காப்பு திட்டங்களை இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இவை அனைத்துக்கும் மகுடம் வைத்தார் போல இலக்கிய திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பள்ளி கல்வித்துறை, பொது நூலக இயக்ககம், தமிழ்நாடு பாடநூல் கழகம் ஆகிய மூன்றும் இணைந்து இலக்கிய விழாவை நடத்தி வருகின்றன. இத்தகைய விழாவில் 100 நூல்களை நான் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு இங்கே வெளியிட்டிருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் மொழி மானத்தை பெற்றாக வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். இன்றைய தேவை என்பது இதுதான். மொழி என்பது ஒரு இனத்தினுடைய உயிர், இலக்கியம் என்பது ஒரு இனத்தினுடைய இதயம். மொழியை காப்பாற்றுவதற்காக உயிரை கொடுத்த இனம்தான் நம்முடைய தமிழினம். இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சியும் இலக்கிய இயக்கமாக இருந்ததில்லை. திமுக தான் அப்படி வளர்ந்தது, தன்னை வார்ப்பித்துக் கொண்டது. எத்தனையோ திட்டங்களை தீட்டினாலும் சென்னையில் வள்ளுவர் கூட்டமும் குமரியில் 133 அடியில் அமைந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையும் காலத்தால் அழியாத கம்பீரமான சின்னங்களாக இன்றைக்கு இருக்கின்றன. இதை நான் சொல்வதற்கு காரணம், மொழியை பற்றால் மட்டும் வளர்த்துவிட முடியாது, அறிவால் உணர்வால் வளர்த்தாக வேண்டும். அதற்காகத்தான் இத்தகைய இலக்கிய விழாக்களை நாம் நடத்துகிறோம். நம்முடைய தமிழ் படைப்புகள் உலகின் பல மொழிகளுக்கு மொழிபெயர்த்து வெளியிடப்படுகிறது. இந்த ஆண்டு முதல் உலக புத்தக சந்தையை இங்கேயே கண்காட்சியாக நாம் நடத்தப் போகிறோம். படைப்பரங்கம், பண்பாட்டரங்கம், பயிலரங்கம், குழந்தைகள் இலக்கிய அரங்கம், நிகழ்த்து கலைகள் என மிக விரிவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இதுபோன்ற திருவிழாக்கள் இலக்கிய ஆர்வத்தை உருவாக்க உறுதுணையாக அமையும். இலக்கியம் என்பது பொழுதுபோக்கு அல்ல, அதுதான் நமது நோக்கும் போக்குமாக மாற வேண்டும். இலக்கியம் என்பது பேர் இயக்கமாக மாற வேண்டும். புத்தக கண்காட்சிகள் மாவட்டந்தோறும் பரவி நடப்பதை போல இலக்கிய திருவிழாக்களும் மாவட்டந்தோறும் பரவி நடைபெற வேண்டும். இது கூடி களையும் கூட்டம் அல்ல, கூடி படைக்கும் கூட்டம் என்பதை நிரூபிக்கும் வகையில் இலக்கிய விழா சிறப்பிக்க எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.